ஸ்ரீமதியினுடைய விஷயத்தில், ஸ்ரீமதியினுடைய இறப்பில் நாம் தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே அங்கே மாணவர்கள் கூடியிருக்கின்றார்கள். இந்த கைது நடவடிக்கையின் பொழுது அந்த சம்பவத்திற்கும் நிகழ்விற்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு கலவரம் நடந்தது, அந்த கலவரத்தின் மூலமாக அங்கு நடந்த அடக்குமுறையை நாங்கள் ஒடுக்கிவிட்டோம் அல்லது ஒரு அச்சத்தை மற்றவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு பார்வையில் ஒரு மிகப்பெரிய கைதை அந்த காவல்துறை கையாண்டது. அங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்ற பெரும்பாலான மாணவர்கள், பெரும்பாலான இளைஞர்கள் அந்த கலவரத்திற்கும் அவர்களுக்குமே தொடர்பு இல்லாதவர்கள். அந்த இளைஞர்கள் எந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் என்று பார்க்கின்றார்கள். அவர் ஒரு பட்டியலின பழங்குடி உழைக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது உழைக்கும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஸ்ரீமதி வழக்கில் ஒரு மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. இதை பற்றி பல்வேறு இடங்களில் யாருமே பேச முன்வர மாட்டேங்கிறார்கள். ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியில் நீங்கள் அங்கே போயிருக்கிறீர்கள். எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் எழிலரசு மட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய அட்வொகேட், ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியோடைய மெம்பர். சார், இந்த இடத்தில் ஒரு வீடியோ நேற்றும் நாம் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வி நான் உங்களுக்கு முன் எடுத்து வைக்க பார்க்கிறேன். காவல்துறை அணுகிய விதம், அதாவது இந்த 17ஆம் தேதி நடந்த சம்பவம், அந்த கலவரத்திற்கு பின் நடந்த அந்த அரெஸ்ட்கள், இது எப்படி இருந்தது சார்? 17ஆம் தேதி காலை இந்த கலவரம் வந்து ஒரு ஒருங்கிணைப்பாக அங்கே மாணவர்கள் ஒரு தன்னெழுச்சியாக அல்லது அந்த பகுதியிலே கூட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் மாணவர்கள் சிறுக சிறுக கூடுகிறார்கள். மாணவர்களுடைய வருகையை கண்ட காவல்துறை முதலில் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து சுதாரித்திருக்க வேண்டும் அல்லது முன்னெச்சரிக்கையாக சில செயல்களை செய்திருக்க வேண்டும். ஆனால் காவல்துறை அதை செய்வதற்கு தவறிவிட்டது. அது மட்டுமல்லாமல் அங்கே மாணவர்களுடைய வருகை என்பது தொடர்ந்து அந்த பகுதியிலே அந்த பள்ளிக்கான சென்று நாம் அங்கே நீதி கேட்க வேண்டும், ஸ்ரீமதியினுடைய விஷயத்தில் ஸ்ரீமதியினுடைய இறப்பில் நாம் தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே அங்கே மாணவர்கள் கூடியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைவருமே, மாணவர்களும் சரி, அங்கே அனைவருமே அந்த கிராமங்களிலேயே இருப்பதின் காரணத்தினால் அங்கே நாம் எல்லாம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அங்கே கூடியிருக்கின்றார்கள். காலையில் அங்கே அந்த காலை ஒரு 10 மணிக்கு அங்கே மாணவர்கள் கூட ஆரம்பித்தது. காவல்துறை அவர்களை கண்டும் கூட அங்கே ஏறக்குறைய அந்த பகுதியில் ஒரு 50 காவல்துறை அதிகாரிகளும் 50 to 100 நபர்கள் இருந்ததாக கூறுகின்றார்கள். ஆனால் மிக அருகாமையிலே, அங்கே காவல்துறை அருகாமையிலே கள்ளக்குறிச்சியிலே காவல்துறை அலுவலகம் இருந்தாலும் கூட, காவல்துறை காவல் நிலையம் இருந்தாலும் கூட, சின்ன சேலத்திலே காவல்துறை அலுவலகம் காவல்துறை அலுவலகம் இருந்தாலும் கூட அங்கிருந்து, அது மட்டுமல்லாமல் அந்த கலவரம் மாணவர்களினுடைய வருகை தொடர்ந்து அதிகமாகி கொண்டே இருக்கின்றது என்பதை உணர்ந்து காவல்துறை தன்னுடைய ஃபோர்ஸை அல்லது அவர்களுடைய நபர்களை அதிகப்படுத்தியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அங்கே ஃபெயிலியூராக நான் பார்க்கின்றேன். ஓகே, அணுகுமுறை எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த அரெஸ்ட் செய்த போது இதெல்லாம் எப்படி சரியாக நடந்திருக்கிறதா? காவல்துறையினுடைய கைது என்பது காவல்துறை இது போன்ற இந்த கலவரம் அல்லது இது போன்ற இந்த ஒரு கலவரம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அதை அங்கே பார்த்த காவல்துறை அதிகாரிகள் அங்கிருந்து அவர்கள் காவல்துறையை ஒருங்கிணைத்திருக்க முடியும் அல்லது மற்ற மாவட்டங்களிலிருந்து காவல்துறையை உடனே அங்கே துரிதமாக எடுத்து வந்திருக்க முடியும். ஆனால் காவல்துறை அங்கே வந்து இந்த போன்ற கலவரங்கள் நடக்க வேண்டும் என்பதையோ அல்லது இதை நம்மால் தடுக்க முடியவில்லை அல்லது தடுக்க முடியாது என்று காவல்துறை உணர்ந்தார்களா என்று தெரியவில்லை. ஆனால் கைது என்கின்ற ஒரு விஷயத்தில் அங்கே வருகின்ற பொழுது இந்த கலவரம் நிகழ்ந்து முடிந்த பிறகு காவல்துறை அங்கே தனக்கான நேரத்தை எடுத்துக்கொண்டு அல்லது இவர்களுக்கான நேரத்தை கொடுத்துவிட்டு தான் ஒரு 3 மணிக்கு பிறகுதான் அந்த கைது என்கின்ற ஒரு நடவடிக்கையை அவர்கள் கையாளுகின்ற பொழுது அந்த பகுதியிலே இந்த நிகழ்விற்கும் இந்த சம்பவத்திற்கும் தொடர்பே இல்லாத பல நபர்கள் அங்கே குறிவைத்து கைது செய்யப்பட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக நான் அங்கே பார்த்தது. ஏனென்று சொன்னால் அந்த பகுதியிலே கனியாமூர் பகுதியிலிருந்து சின்னசேலம் பகுதிக்கு செல்வதோ, சின்னசேலம் என்பது அங்கே ஒரு ஹப்பாக, கனியாமூரும் ஒரு முக்கியமான பகுதியாக, 4 பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக கனியாமூர் பகுதி இருந்தாலும் கூட, சின்னசேலம் என்பது அதை சார்ந்து போக்குவரத்துக்கள்
அதே போன்று கள்ளக்குறிச்சி, இது இரண்டிற்கும் மையத்திலே இந்த கன்னியாமூர் பகுதி இருப்பது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நாம் பார்த்தோம். இந்த கைதில் வந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்படுகிறது. சின்ன ஒரு 14-13 வயசு குழந்தைகள் அங்கு அதில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கே பார்த்தீர்கள்னா அந்த கலவரத்தில் இல்லாத நபர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? டார்கெட்டட் அரெஸ்டாக இதை பார்க்கிறீர்களா, அல்ல ஒரு விசாரணை என்கிற பெயரில் வரக்கூடிய அங்கே நின்ற அனைத்து நபர்களையுமே பிடிச்சு விசாரிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துடன் போலீஸ் செயல்பட்டு? என்னுடைய பார்வையில் காவல்துறை அதிகாரிகள் தான் செய்த அல்லது தான் செய்ய ஒரு பொறுப்பில் இருந்து தான் செய்ய முடியாத தான் செய்ய தவறிய ஒரு செயலை சரி செய்வதற்காக இந்த கைது நடந்ததோ என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் காவல்துறை இந்த கைது நடவடிக்கையின் பொழுது அந்த சம்பவத்திற்கும் நிகழ்விற்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு கலவரம் நடந்தது, அந்த கலவரத்தின் மூலமாக அங்கு நடந்த அடக்குமுறையை நாங்கள் ஒடுக்கிவிட்டோம் அல்லது ஒரு அச்சத்தை மற்றவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு பார்வையில் ஒரு மிகப்பெரிய கைதை அந்த காவல்துறை கையாண்டது. அவர்கள் கையாண்ட விதம் என்பது குறிவைத்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சேர்ந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த நபர்களை குறிவைத்து கைது செய்தார்கள் என்பதுதான் இங்கே மறைக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை கைது செய்கின்ற பொழுது காவல்துறை அதிகாரிகள் யூனிஃபார்மில் இருந்தவர்கள் சில நபர்கள் என்றாலும் காவல்துறைக்கு அங்கே உடந்தையாக அவர்களோடு அவர்களோடு கைகோர்த்து அந்த பகுதியை சேர்ந்த சில குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களும் காவல்துறையோடு இருந்ததாக தகவல்கள் கூறியிருக்கின்றார்கள். இதை நீங்க ஜாதி அடக்குமுறையாக நீங்க பார்க்க? நிச்சயமாக இந்த கனியாமூர் பகுதியினுடைய இந்த கலவரம் என்பது ஒரு சாதிய ஒடுக்குமுறையாக இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதற்கான ஒரு விசாரணை சென்று கொண்டிருந்தாலும் கூட அல்லது இவர்கள் உண்மையிலேயே அந்த கலவரத்தில் இருந்தார்களா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருந்தாலும் கூட அங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்ற பெரும்பாலான மாணவர்கள் பெரும்பாலான இளைஞர்கள் அந்த கலவரத்திற்கும் அவர்களுக்குமே தொடர்பு இல்லாதவர்கள். அந்த கலவரம் அங்கே அந்த பகுதியிலே கனியாமூர் பகுதியிலே ஒரு கலவரம் நடந்திருக்கின்றது என்று கேள்விப்பட்டு அந்த பகுதியாக தன்னுடைய வேலையை முடித்து வீட்டுக்கு செல்பவர்கள் வேடிக்கை பார்க்க சென்ற பல நபர்களையும் கைது செய்த வேடிக்கை பார்க்க சென்றவர்கள் என்பது மட்டுமல்லாமல் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை டியூஷனுக்கு சென்றவர்கள். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய தான் எப்படியாவது ஒரு காவல்துறை அதிகாரியாக தான் எப்படியாவது ஒரு அரசு அதிகாரியாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே டியூஷனுக்கு செல்கின்ற அல்லது ஒரு நிர்வாகத்திற்கு செல்கின்ற மாணவர்களை கூட அங்கு குறிவைத்து அவர்களுக்கு வேண்டியது இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த இளைஞர்கள் எந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் என்று பார்க்கின்றார்கள். அவர் ஒரு பட்டியலின பழங்குடி உழைக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி அல்லது உழைக்கும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கும் கடந்து அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஒடுக்குமுறை அடக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த கைதானது நிகழ்ந்ததால்தான் நான் அங்கே பார்க்கிறேன். ஸோ எந்த விதமான ஜாதி பிரச்சனை இந்த இடத்தில் இருக்கிறது சார்? சார், இங்கே பள்ளி நிர்வாகம் என்கின்ற பார்க்கின்ற பொழுது அந்த பள்ளி நிர்வாகத்தோடு கைகோர்த்திருக்கின்ற சாதியாக பார்க்கின்றார்கள். எந்த எப்படி நீங்கள் இதை நீங்கள் எடுத்து வைக்க முடியுது? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியினுடைய தாய் அங்கே ஸ்ரீமதியினுடைய இறப்புக்கு எப்படி அந்த இறப்பு இருக்கின்றது என்று அந்த இறப்பு எப்படி நிகழ்ந்தது என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பி அந்த நிர்வாகத்தை அணுகுகின்ற பொழுது நிர்வாகத்தின் சார்பாக பேசுகின்றவர் கொங்கு வேளல கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே இந்த உண்மையறும் குழுவிலே நாங்கள் சென்று பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு விஷயத்தை நாங்கள் மிக துல்லியமாக தெரிந்தது. இன்றைக்கு இந்திய நாட்டிலே சாதிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது, இந்திய நாட்டிலே தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று கூறிக்கொண்டிருந்தாலும் கூட ஏறக்குறைய 75 ஆண்டு சுதந்திரம் கடந்த பிறகும் கூட இன்றைக்கு ஒரு தேசிய கொடியே ஒரு பட்டியலின பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் ஏற்ற முடியாத நிலைமைதான் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு தலைமை செயலாளர் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டாலும் கூட 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் இங்கே ஒரு தேசிய கொடியை ஒரு பட்டியலின பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏற்ற முடியாத ஒரு நிலைதான் இங்கே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பள்ளி நிர்வாகம் ஒரு ஆளும் சமூகமாக அல்லது தான் ஒரு நிலம் சார்ந்து தான் ஒரு பள்ளி நிர்வாகத்தை சார்ந்து நாங்கள் ஏறக்குறைய ஒரு 20க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரிகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம், இந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதாகவும் அதே போன்று அவர்கள் தன்னுடைய அதை சுற்றி அங்கே வேலை செய்கின்ற உழைக்கின்ற மக்கள் உழைக்கும் வர்க்கங்களை ஒடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையாகத்தான் இந்த கைதை நான் அங்கே பார்க்கின்றேன். அரசாங்கத்தை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? இதை வந்து அரசாங்கத்துடைய ஃபெயிலராக பார்க்கிறீர்களா, அல்ல அரசாங்கம் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் கையாண்ட விதத்தை
நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஊடகத்தின் வாயிலாக பல நபர்கள் இங்கே அரசினுடைய ஃபெயிலியர், அரசினுடைய ஃபெயிலியரை மிக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஊடகத்திலே வருகின்ற விவாதங்கள், ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமதியினுடைய இறப்புக்கு பிறகு நடந்த கலவரங்களிலே அரசு, அரசு அதிகாரிகள், நிர்வாகம் சார்ந்த அதிகாரிகள் அங்கே செய்ய மறுத்த விஷயங்களை ஊடகங்கள் வெளிக்கொணர்ந்து வந்திருக்கின்றது. எந்த விதமான விஷயங்களை செய்ய மறுத்தார்கள் வந்து அலட்சியப்படுத்தினார்கள்? அரசு அதிகாரிகள் ஒரு சாமானியன் மட்டுமல்ல, ஒரு தன்னுடைய மகள் இறந்திருக்கின்றார், தன்னுடைய மகள் இறப்பிற்கு அந்த இறப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்று தன்னுடைய தாய் தன்னுடைய மகளின் இறப்புக்கு ஒரு எழுப்புகின்ற அந்த ஒரு கேள்விக்கு கூட விடை கொடுக்க முடியாமல், உங்களால் முடிந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி, உங்களால் முடிந்தால் நீங்கள் யாரிடம் சென்றாவது உங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்ற போக்கு என்பது ஒரு அடக்குமுறையின் உச்சகட்டமாகத்தான் நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே இந்த சாதிய ஒடுக்குமுறைகள், அது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஆதிக்க சிந்தனையோடு இருந்தாலும் கூட, அங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த பகுதிகளிலும், சின்ன சேலமாக இருக்கட்டும் அல்லது கனியாமூர் சுற்றி இருக்கின்ற அத்துணை கிராமத்திற்கும் ஒரு ஒடுக்குமுறையை நாம் கையாள வேண்டும். தொடர்ந்து இது போன்ற மாணவர்களினுடைய இறப்பு இருந்தாலும் கூட அதை கையாளுகின்ற நிர்வாகத்தினுடைய அணுகுமுறை என்பது அங்கே அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய சாதிய ஒடுக்குமுறையை அங்கே மையமாக வைத்துத்தான் இயங்குகின்றார்கள் என்பதுதான் இதிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். ஸ்ரீமதி விவகாரத்தை பற்றி பல்வேறு விதமான தகவல் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸ்ரீமதிக்கு நியாயம் கிடைக்கணும் என்கிற ஒரு பார்வையுடன் ஒட்டுமொத்த தமிழகமே இன்னைக்கு நீதிமன்றத்தை நாடி தான் இருக்கிறது. சிபிசிஐடியுடைய ரிப்போர்ட் எப்போ வரும், ஜிக்மருடைய ரிப்போர்ட், ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டமுடைய ரிப்போர்ட் போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 18ஆம் தேதி அவர்களுக்கு அவருடைய பெயில் ட்ரையல் நடந்தபோது நீதிபதி அவர்கள் எடுத்து வைத்த பல்வேறு விதமான வாதங்களை வந்து ரிஜெக்ட் செய்து, உங்களுடைய விஷயங்கள் செல்லுபடியாகாது, நாங்கள் வந்து உங்களுடைய பெயிலை உங்களுடைய சிறை இதை வந்து கண்டினியூ செய்கிறோம், பிகாஸ் இது வந்து இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் தான் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது என்று கூறியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் போடப்பட்ட வழக்கு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் ஆக இருந்தால் கூட ஒரே ஒரு வழக்கை மட்டும்தான் போட்டிருக்கிறார்கள், அதாவது செக்ஷன் 305. இதில் பெயில் கிடைத்துவிட்டால் உடனடியாக அவர்களால் வெளிவர முடியும். ஸோ சிபிசிஐடி பல்வேறு விதமான மற்ற செக்ஷன்ஸ்களையும் போட வாய்ப்புகள் இருக்கிறதா? உங்கள் சார்பாக நீங்கள் எந்த விதமான பீல்களை நீங்கள் கோர்ட்டில் போட இருக்கிறீர்களா? இல்லை, இது வந்து நாங்கள் வந்து முதல்ல இந்த இறப்பில் நடந்த நிகழ்வு, இந்த இறப்பில் நடந்த விஷயங்களை நாங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் பார்த்தோம். வழக்கு சம்பந்தமாக நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அணுக, பிகாஸ் ஒரே ஒரு செக்ஷன் போட்டபோது அதுலேயும் நீங்கள் பார்த்தீர்கள், இப்போ நடக்கக்கூடிய வழக்கு 174 இனிஷியல் ஸ்டேஜில் சஸ்பிஷியஸ் டெத், இனிஷியல் ஸ்டேஜில் நடந்த அந்த இன்வெஸ்டிகேஷன், அதில் போடப்பட்ட வழக்கு, அந்த வழக்கு விசாரணை தான் நேற்று நடந்திருக்கிறது. இன்னும் சிபிசிஐடியுடைய ரிப்போர்ட் ஃபேக்ட் ஃபைண்டிங்ஸ் வெளியில் வரல, அதே முறையில் ஜிக்மருடைய ஃபேக்ட் ஃபைண்டிங்ஸ் இன்னும் வெளியில் வரல. அவங்க சப்மிட் செய்ய போகிறோம் என்று கூறினார்கள் 17ஆம் தேதி, இன்னைக்கு 20ஆம் தேதி சாட்டர்டே வந்துருச்சு, 21ஆம் தேதி மேபி அவர்கள் பண்ணால் அதற்கு மேல் இன்னும் ஒரு சில செக்ஷன்ஸ்கள் இதில் சேர்க்கப்படலாம் என்கிற ஒரு இதுதான் இருக்கிறது. ஸோ எந்த விதமான செக்ஷன்ஸ்கள் இதில் சேர்க்கப்படலாம் சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயக ரீதியாக வழக்கறிஞர்கள் வந்து இதில் நிறைய பேர், வழக்கறிஞர் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் அல்லது அரசியல் கட்சி தலைவர்களும் கூட ஸ்ரீமதியினுடைய விவகாரத்திலும் இந்த கனியாமூர் கலவரத்திலும் நடந்த நிகழ்வுகளை பற்றி தினம் தினம் மாதிரி அவர்கள் உள்வாங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கலவரத்திற்கு பிறகு நடந்த கைது, இந்த கைதிலே காவல்துறை செய்த தவறுகள், காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு என்கின்ற இந்த பார்வையை பார்க்கின்ற பொழுது, இவர்களுடைய அந்த கலவரம், அந்த கலவரத்திற்கு அதை ஒட்டி நடக்கின்ற இந்த சம்பவங்களை எல்லாம் தொடர்ந்து ஊடகங்கள் வெளிச்சமிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றது. இங்கே ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். என்னவென்று சொன்னால், திரைப்படங்கள் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளை, ஒரு காவல்துறை அதிகாரிகளாக நடிக்கின்ற ஒரு காவலரை தொடர்ந்து அவர்கள் தான் ஒரு ஹீரோவாக இருக்க வேண்டும்,
தான் மட்டுமே ஒரு செயலை ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கின்ற பொழுது ஒரு செயலை செய்ய முடியும் என்கின்ற ஒரு மனநல போக்கை ஒரு போக்கை மற்றவர்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே மிக எளிமையாக எடுத்து சென்று விடுகின்றார்கள். காவல்துறை அதிகாரி என்று சொன்னால் அவர் ஒரு அடக்குமுறையை மிக எளிமையாக கையாளுவார், தன்னால் ஒரு அடக்குமுறையை மிக எளிமையாக கையாள முடியும் என்கின்ற ஒரு போக்கு இங்கே மக்கள் மத்தியிலே மறைமுகமாக பரப்பப்படுகின்றது. அப்படிப்பட்ட போக்கு தான் எத்தனையோ மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட, இது போன்ற எத்தனையோ மனித உரிமை மீறல் செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் கூட, அதை கண்டிக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் இருந்தாலும் கூட, காவல்துறை அதிகாரிகள் தான் உணர்ந்து தான் எந்த பொறுப்பில் இருந்து பணியாற்ற வேண்டுமோ, எந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட காவல்துறை மக்களை பாதுகாக்க வேண்டுமோ, அந்த காவல்துறை அதிகாரிகளுக்காகவும் அல்லது இது போன்ற பணபலம் படைத்த நபர்களுக்காகவும் இயங்குகின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் எழுப்பப்படுகின்றது. சார், இந்த விஷயத்தை பற்றி நீங்களும் ஒரு குழுவாக போய் இன்வெஸ்டிகேஷன் செய்திருக்கிறீர்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நடந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது காவல்துறை பக்கத்தில் நடந்த இஷ்யூக்களாக இருக்கட்டும், அல்ல ஜாதியின் அடிப்படையில் அந்த அடக்குமுறை நடந்தது என்று நீங்கள் எடுத்து வைத்தீர்கள். அரசாங்கத்துடைய ஃபெயிலியரும் நீங்கள் எடுத்து காட்டினீர்கள். இந்த தருணத்தில் ஸ்ரீமதியுடைய தாயார் எடுத்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், என்னுடைய குழந்தையுடைய மரணத்திற்கான காரணம் எங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று. இதற்காக அங்கே இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்தை சார்ந்த மிக முக்கியமான 5 நபர்கள் இன்றைக்கி வந்து சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் இதை தாண்டி அரசாங்க சார்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எம் கே ஸ்டாலின் அவர்கள் இப்போதான் சமீபத்தில் அவருடைய தாயாரிடம் ஃபோன் செய்து பேசியதும், எஜுகேஷன் மினிஸ்டர் அவரும் அவருடைய வீட்டுக்கு போய் நேரடியாக பார்த்ததும், ஏன் இவ்வளோ தாமதம், எதற்காக 13ஆம் தேதி நடந்த விஷயத்திற்கு கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்ததற்கு பின் இவர்கள் அந்த ரியாக்ஷன் எடுத்து காட்டுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஸோ ஒரு குழந்தையுடைய மரணம் அவ்வளோ அலட்சியமாக பார்க்க முடியுமா? ஒரு குழந்தையுடைய மரணம், அதுவும் ஸ்கூல் பள்ளியில் நடக்கக்கூடியது போன்ற விஷயங்களில் எந்த அளவில் ஒரு அரசாங்கம் சீரியஸ்னஸை காட்டியிருக்க வேண்டுமோ, எந்த அளவில் ஒரு காவல்துறை டிபார்ட்மெண்ட் சீரியஸ்னஸை காட்டியிருக்க வேண்டுமோ, எந்த அளவில் ஒட்டுமொத்த பியூரோக்ரசி இதில் தன்னுடைய சீரியஸ்னஸை காட்டியிருக்க வேண்டுமோ, இந்த இடத்தில் அந்த சீரியஸ்னஸை உங்களால் பார்க்க முடிகிறதா? அதாவது இந்த ஸ்ரீமதி அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு அங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இவர்கள் இந்த விஷயத்திலே செய்த அந்த துரிதமான செயல் என்பது சற்று குறைவுதான். ஒரு செயலை ஒரு அமைச்சர் அங்கே உடனே செய்ய வேண்டிய செயல் இல்லை என்று கூட இருந்தாலும் கூட, அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராவது குறைந்தபட்சம் அந்த மாணவனுடைய பெற்றோரை சந்தித்திருக்க வேண்டும். அவர்கள் இறப்பிற்கு அவருடைய இறப்பு அடக்கம் செய்வதற்கு செல்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர்களை யாருமே சென்று கூட அணுகி பார்க்கவில்லை என்கின்ற ஒரு போக்கு தான் தொடர்ந்து இருக்கின்றது. ஆனால் இந்த செயல் குறைந்தபட்சம் அமைச்சராவது அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கின்றார், அமைச்சர் மூலமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சந்திக்க வாய்ப்பை தருகிறேன், ஏற்படுத்தி தருகிறேன் என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் ஒரு தன்னுடைய ஊடகத்திற்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஊடகத்தின் வாயிலாக அவர் கொடுத்திருக்கின்றார். எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, அவர்கள் நீதியின் அடிப்படையிலே அவர்கள் மீது நிச்சயமாக விசாரணையின் மீது அவர்களை நாம் ஒடுக்குவோம் என்று கூறியிருக்கின்றார். இந்த செயல் என்பது அங்கே ஜனநாயக சக்தியினுடைய வெற்றியாக நான் பார்க்கின்றேன். தொடர்ந்து இங்கே ஊடகங்களும், தொடர்ந்து பொதுமக்களும், தொடர்ந்து அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமதியினுடைய இறப்பு, அது சம்பந்தமான நடந்த அந்த கலவரம், அங்கே நடந்த விஷயங்கள், ஒடுக்குமுறைகளை பற்றி தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக இவர்கள் பேசுவது, தொடர்ந்து இது சம்பந்தமாக செய்திகள் வெளியே வருகின்ற பொழுதுதான் இது இந்த அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் அமைச்சரோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரோ இது போன்ற செயலை செய்தாரோ என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. என்னுடைய பார்வையில் இதுதான் ஒரு சரியாக இருக்குமோ என்கின்றது கூட தோணுகிறது. ஸ்ரீமதியுடைய தாயார் அந்த குடும்பத்திற்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும், தமிழக அரசாங்கத்தின் மீது மற்ற கட்சிகள் மீது அந்த நம்பிக்கை இருக்கிறது, எல்லாருமே ஒன்று கூடி இந்த விஷயத்தில் எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டாமல் நீதி நியாயத்திற்காக எல்லாருமே நிற்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சிபிசிஐடி கையில் இந்த விசாரணை இருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்ஸை நேர்மையான வழியில் செய்து
ஸ்ரீமதியுடைய குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கே ஒரு கேள்விக்கான விடயத்தை கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசினதற்காக மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.